ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் அமீர்கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்லேருந்து. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லா பேத்துக்குமே சூப்பரான ஒரு வீடியோவாக இருக்க போகுதுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளில் பல பேருக்கு இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஐடியா இல்லாமல் இருக்காங்க, அல்லது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு காசு இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அதனால் இப்போ எனக்கு ஏதாவது ஒரு வேலை கிடச்சா போதும், அந்த வேலை நான் பண்ணி பணம் சம்பாதிக்கணும், மாதத்துக்கு ஒரு 15,000 ரூபாயிலேருந்து 30,000 ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஆசை நம்மள நிறையா பேத்துக்கு இருக்குது. பட் என்ன வேலை பார்க்குறது, எங்கே வேலை இருக்குது, இது பற்றின ஐடியா நம்மளில் பல பேருக்கு இல்லாமல் இருக்குது. ஆனால் இந்த வீடியோவில் நான் சூப்பரான ஒரு கம்பெனியை பற்றி சொல்ல போகிறேன். இந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்பு இருக்குது. ஸோ அது என்னென்ன வேலை அப்படின்றத நான் அப்புறம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியில் பார்த்தோம் அப்படின்னா 18,000 ரூபாயிலிருந்து 30,000 ரூபாய் வரையும் சம்பளம் தரதுக்கு ரெடியாக இருக்காங்க, பட் வேலை பார்க்குறதுக்கு தான் ஆட்கள் இல்லை. ஓகே, இப்போ இது என்ன கம்பெனி அப்படின்றத சொல்கிறேன். ஸோ டூ வீலர் இருக்கு இல்லையா, டூ வீலராக இருக்கட்டும் ஃபோர் வீலராக இருக்கட்டும், அதாவது பைக்கு காரு, ஸோ இதுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ், ஸோ உதிரி பாகங்கள் இருக்கையா, அதை தயாரித்து கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு தான் இப்போது ஆட்கள் தேவைப்படுறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த கம்பெனியில் போய் சேரணும் ஆசை இருந்துச்சா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போய் சேர்ந்துக்கலாம். ஓகே, இப்போது குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் 5வதுலேருந்து 12வது வரையும் படிச்சிருப்பீங்க, அப்படி படிச்சிருந்தாலும் உங்களுக்கு இந்த கம்பெனியில் வேலை இருக்குது. அதே மாதிரி ஐடிஐ, டிப்ளமோ, இன்ஜினியரிங் அல்லது எந்த ஒரு டிகிரி படித்தாலும் சரி, அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த கம்பெனியில் வேலை இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எந்த படிப்பு படித்தாலும் சரி, இல்லை படிக்கலை அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு இந்த கம்பெனியில் வேலை இருக்குது அப்படின்றத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது என்னென்ன வேலை அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அக்கௌண்டன்ட்ஸ் வேலை ஃப்ரீயாக இருக்குது. ஸோ உங்களால் வரவு செலவு கணக்கு பார்க்க முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து உதிரி பாகங்கள், ஸ்பேர் பார்ட்ஸ் தயாரிக்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த தயாரித்த ஸ்பேர் பார்ட்ஸை நம்ம செக் பண்ணணும். இந்த கரெக்டாக தயாரிச்சிருக்காங்களா இல்லையா, குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி செக் பண்ணணும். ப்ரொடக்ஷன் எந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் வந்திருக்கு, ஸோ இதை செக் பண்ணுறதுக்கு ஆட்கள் தேவைப்படுறாங்க. ஸோ நீங்கள் ஓரளவுக்கு படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வேலை உங்களுக்கு சூட் ஆகும். இல்லைப்பா, நான் நல்லா ஃபோன் பேசுவேன், நல்லா எனக்கு லாங்குவேஜ் கான்வர்சேஷன் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் டெலிகாலர் வேலையும் இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேருக்கு சிஸ்டம் அட்மினாக இருக்க ஆசைப்படுவாங்க, அதே மாதிரி சிஸ்டம் ஆப்ரேட்டராகவும் இருக்க ஆசைப்படுவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு டேலண்ட்டும் இருக்கும், படிப்பறிவும் இருக்கும். ஸோ அப்படி இருந்து அவங்க வேலை தேடிக்கிட்டு இருப்பாங்க. பட் இந்த கம்பெனியில் சிஸ்டம் அட்மின் வேலையும் இருக்குது, சிஸ்டம் ஆப்ரேட்டிங் வேலையும் இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த வேலை பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்களும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். அப்புறம் ஒரு சில பேருக்கு எனக்கு வெளியே சுற்றுறதுனா ரொம்ப பிடிக்கும், மார்க்கெட்டிங் ஃபீல்டு இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இந்த கம்பெனியில் மார்க்கெட்டிங் வேலையும் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு எனக்கு எந்த ஒரு நாலேஜுமே இல்லை, எந்த ஒரு டேலண்ட்டுமே இல்லை, நான் எதுவுமே பெருசாக படிக்கலை, ஆனால் நான் ஹெல்ப்பராக போகிறதுக்கு ஆசைப்பட்றேன் அப்படின்ற பட்சத்தில் இந்த கம்பெனியில் ஹெல்ப்பர் வேலை நிறையா குமிஞ்சு கிடக்குது, கொட்டி கிடக்குது. ஸோ நீங்கள் ஹெல்ப்பர் வேலைக்கு கூட அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஒரு சில பேருக்கு நல்லா டிரைவிங் பண்ண தெரியும், நல்லா கார் ஓட்ட தெரியும் அப்படின்றவங்களுக்கு டிரைவர் வேலையும் இருக்குது, அதே மாதிரி செக்யூரிட்டியும் தேவைப்படுறாங்க. ஸோ நீங்கள் செக்யூரிட்டியாக போகிறதுக்கு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நீங்களும் இந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி தான், இங்கே பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாயிலிருந்து 30,000 ரூபாய் வரையும் சம்பளம் தர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க, பட் வேலைக்கு தான் ஆட்கள் இல்லை. ஸோ இந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேலே தேவைப்படுறாங்க. ஸோ எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்பீடாக அப்ளை பண்ணிக்கோங்க, அப்ளை பண்ணி கூட சீக்கிரம் ஜாயின் பண்ணி கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே, இப்போ யாருப்பா அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் பாயாக இருக்கலாம் அல்லது கேலாக இருக்கலாம், மேலாக இருக்கலாம், ஃபீமேலாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம், எல்லா பேத்துக்குமே இங்கே ஸ்கோப் இருக்குது. ஸோ அதனால் கூடிய சீக்கிரம் அப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே, இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே நான் சொல்லிவிட்டேன். இது இல்லாமல் உங்களுக்கு இன்னும் ஒரு சில டவுட் வரும், அதாவது நான் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபுட்டு, அக்காமடேஷன், தங்கக்கூடிய இடம்லாம் யார் கொடுப்பாங்க, இந்த வேலைக்கு போகணும் அப்படின்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணணுமா இல்லையா, இதை பற்றின முழுமையான விவரங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் வர இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்க இன்னும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத உங்களுக்கு சொல்லிடுவாங்க. அல்லது டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா அதில் கூட உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த ஜாபுக்கு சீக்கிரமாக அப்ளை பண்ணி வேலையை கைப்பற்ற பாருங்கள். ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சா அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வேறு யாருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் வழிபடுத்துகிறானு உங்கள் அமீர். டாடா, பை பை, சி யூ.